பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து ஹை லெவலில் இருக்குது. ஸோ வந்து ஒரு 3000 அபோவ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கேலிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற மெம்பரின்ஸ் இல்லாமல், மெம்பரின் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் மெம்பரின் யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரானடிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்ரு இல்லாமல், அதாவது ரா வாட்ரு இல்லாமல் நமக்கு பிளான்ட் ரன் ஆகக்கூடாது, மோட்ரு வந்து எம்டிஆர் ரன் ஆகக்கூடாது. ஸோ காயில் கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வரும். ஸோ இதில் என்ன மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு வந்து மெயின் வந்து இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸும் ஆர்ஓ மெம்பரின் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து எங்கே பண்ணுறோம், இதை வந்து எப்படி அசம்பிளிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, அது வந்து எப்படி வந்து இந்த மெட்டீரியல் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறோன்ற ஏ டு செட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவிலே நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட்டிலருந்து ஹை ப்ரெஷர் பம்ப்லேருந்து நம்மளுடைய மெம்பரின் செட்டப் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து நம்ம அசம்பிளிங் வந்து பண்ணுவோம். நம்ம ஆஸ்ட்ரோ பேனல்லேருந்து இது எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிடுவோம். நம்ம அந்தோட வெசல் வந்து லோட் பண்ணுறது மட்டும் நம்ம சைட்டில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 50% ஒர்க் வந்து இங்கேயே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அன்பாக் என்ன பம்ப்பு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான மெம்பரின் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இங்கே அசம்பிளிங் ஒர்க்கை வந்து முடிச்சிடுவோம். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சைட்டுக்கு வச்சுட்டு அங்கே எப்படி பிளம்பிங்கோட சைட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளம்பிங் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பிரதர், இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்க இந்த ஆர்ஓ பிளான்ட்டோட கெப்பாசிட்டி என்ன பிரதர்? இது மதுரை சிட்கோ கப்பலூரில் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்து நம்ம 1000 LPS செமி ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ பிளான்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ஓ பிளான்ட்டோட பர்போஸ் என்ன பிரதர்? இது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர்ஓ பிளான்ட்டு. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் போர் வாட்டர்லேருந்து. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சைட்டோடைய போர் வாட்டர், அதாவது ரா வாட்டர் வந்து ஒரு அகைன் 3000 TDS கிட்டே இருக்குது, அதை நம்ம ராவாக யூஸ் பண்ண முடியாது. அது வந்து இவங்களுடைய அந்த கூல்ட்ரிங்க்ஸ் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து இந்த வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆர்ஓ யூனிட் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இந்த ஆர்ஓ பிளான்ட்டோட இன்ஸ்டாலேஷன் அதோட ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். ஸோ ஆர்ஓ பிளான்ட்டில் வந்து இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து அந்த அன்லோடிங் வந்து அந்த அன்பாக்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து நம்மளுடைய குடவுன்லேயே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எஸ்எஸ் கிட்டில் வந்து ஓரளவு வந்து அசம்பிளிங் வந்து அங்கே நடந்துடும். ஸோ அசம்பிளிங் ஒர்க் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து நம்ம பண்ணிடுவோம். இங்கே லோடட், அதாவது ஹெவி லோடு வர்ற அந்த மீடியா ஃபில் பண்ணுறது, டேங்க் வைக்கிறது, இதெல்லாமே வந்து மற்ற வேலைகள்லாம் வந்து நம்ம சைட்டில் வந்துட்டு நம்ம வந்து அசம்பிளிங் பண்ணுவோம். இப்போ இந்த ஆர்ஓ பிளான்ட்டோட சர்வீஸு மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். இந்த ஆர்ஓ பிளான்ட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து மஸ்ட்டு. மெயின்டெனன்ஸ் என்னென்னா, நம்ம வந்து வெசல்ஸ் வந்து பேக் வாஷ் ரின்ஸ் பண்ணுறது, மைக்ரான் ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, டோசிங் லிக்யூட் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரீஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மெயின்டெனன்ஸு. ஒவ்வொரு பிளான்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் வாட்டருமே வந்து உள்ளே நம்ம ஆஃப் HP மோட்டர் வச்சு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆர்டர் ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவீங்க? ஸோ வந்து கஸ்டமருக்கு நீடு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணுவோம். ஸோ விசிட் பண்ணிவிட்டு அவங்களுடைய எங்களுடைய பார்ட்டு, அதாவது ஆர்ஓ பிளான்ட் வந்து எந்த இடங்களில் வேணும் அவங்களுக்கு, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் பொறுத்து அந்த ஸ்பேஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க என்ன கெப்பாசிட்டியில் ஆர்ஓ கேட்குறாங்க, பெர் டே அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ வந்து அவங்களுக்கு 500 LPH வேணுமா, 1000 வேணுமா அப்படின்ற கெப்பாசிட்டியை நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பார்த்தேன் இந்த வெசலில் வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்க, ஆக்சுவலாக அது என்னெல்லாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா பிரதர்? சாண்ட் மீடியாவில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து சாண்ட் ஃபில்ட்ரு. இது வந்து நமக்கு வந்து தண்ணியில், அதாவது ரா வாட்டரில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸே இது தான் பண்ணுறோம். என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெப்பர்ஸு, சைலக்ஸு, கோர் சைலக்ஸு, ஒவ்வொரு தண்ணியை டிபெண்ட் பண்ணி சில இடங்களில் அயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், சில இடங்களில் வந்து டஸ்ட்டு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கலாம், சில இடத்துல கலர் இருக்கலாம், சில இடத்துல ஸ்மெல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு என்ன மீடியா பெட் நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து சாண்ட் ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். இது வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு பெப்பர் சைலக்ஸு, கோர் சைலக்ஸு, ஆந்த்ரசைட்டு, MnO2 இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு மீடியா பெட் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இது வந்து இதை மீறி வர்ற டஸ்ட்டு தான் நமக்கு வந்து மைக்ரான்ஸில் வந்து நமக்கு போகுது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து என்னென்னா ஒரு ஹில்ஸில் வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணுற மாதிரி கால்குலேட் ஆகும். இது இதில் ட்ராவல் ஆகிட்டு நமக்கு போகும்போது தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத மைக்ரோ பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடுது. செகண்ட் வந்து நம்ம கார்பன் ஃபில்டர் ஆட் பண்ணுறோம். கார்பன் வந்து, ஸோ கார்பனில் நமக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக கார்பன் மோஸ்ட் ஆஃப் கோகனட் கார்பன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதுலேயுமே மீடியா ஸ்ட்ராங் பெட்டாக இருக்கிறதுக்கு மற்ற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்.
ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி பேக்வாஷ் ரின்ஸ் வந்து பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்றத வந்து அங்கே உங்களுடைய சைட்டை டிபெண்ட் பண்ணி நாங்கள் கைட் பண்ணுவோம். நீங்கள் இருக்க ஒவ்வொரு ஆக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபைடு ஒர்க் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் பிரதர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5000 LPH ரா வாட்டர் டேங்க் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதிலேருந்து ஒரு பால் வால்வு கனெக்ஷன் கொடுத்து கஸ்டமர் வந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஃபீடிங் எடுக்கிறோம். கிர்லோஸ்கர் பம்பு 1 HP வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலேருந்து ஃபீடிங் எடுத்துட்டு சொல்நைட் வால்வு வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம சொல்நைட் வால்வு போடலை அப்படின்னா வால்வு ஆன்லே இருந்தாலும் நமக்கு வந்து வாட்டர் வந்து ட்ராவல் ஆகிட்டு மெமரியில் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி போகும்போது கூட ஸ்கேலிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூனிட் ஆன் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து வாட்டர் வந்து ஆஃப்டர் வந்து நமக்கு ட்ராவல் ஆகும். இல்லைன்னா அந்த ரா வாட்டர் வந்து ட்ராவல் ஆகாது, அங்கேயே லாக் ஆகி நின்றோம். அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்காக சொல்நைட் வால்வு மஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து ஃபீடிங் ஆகி சாண்ட் ஃபில்டர் போகுது. சாண்ட் மீடியாவில் நம்ம பெப்பல்ஸு, சைலக்ஸு, கோர் சைலக்ஸு, மற்ற மீடியாஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். MnO2, ஆந்த்ராசைட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கார்பன் ஃபில்டரில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து 900 IV கோகனட் கார்பன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் பெட்டுக்காக நம்ம வந்து பெப்பல்ஸ் அண்ட் சைலக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ட்ராவல் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா டோசிங் லிக்யூடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டோசிங் லிக்யூடு வந்து மஸ்ட்டு வந்து ஒரு ஆரோ பிளான்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டிஸ்கலன் லிக்யூடு. ஸோ இந்த லிக்யூடு நீங்கள் மெயின்டைன் பண்ண பண்ண தான் மெம்பரினோட லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மைக்ரான் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் சாண்ட் அண்ட் கார்பன் மீடியா போட்டு பேக் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் வரக்கூடிய மைக்ரான் லெவல் டஸ்ட்டை வந்து அந்த மைக்ரான் ஃபில்டர்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ இன்கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்பில் வந்து ட்ராவல் ஆகுது. ஹை ப்ரெஷர் பம்புமே பார்த்தீங்கன்னா பைபாஸ் வால்வோடு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் பம்பு வந்து உங்களுடைய பிளான்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, டிடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம மெம்பரின்க்கு என்ன மெம்பரின் ஆட் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டேஜஸ் வந்து கூடும் குறையும். ஸோ ப்ரைஸுமே வந்து இந்த பம்பையும் மெம்பரனையும் மென்ஷன் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ இந்த சைட்டுக்கு தேவையான பம்பு பார்த்திங்கன்னா நம்ம CRI வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 3 HP பம்பு வந்து நம்ம 1000 LPH யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலேருந்து டெலிவரி வந்து நமக்கு ஆரோ மெம்பரனுக்கு பாஸ் ஆகுது. இன்புட் லைனை எடுத்து ப்ரொடக்ஷன் லைனை நம்ம ப்ரொடக்ஷன் டேங்கில் கொடுக்குறோம். வேஸ்டேஜை வந்து வெளியில் எடுத்துறோம். ஸோ நம்ம அந்த பேக் வாஷ் பண்ணும்போது வரக்கூடிய வேஸ்டேஜும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வரக்கூடிய வேஸ்டேஜும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது இண்டஸ்ட்ரியல், இங்கே ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி மற்ற பர்பஸ்க்கு வந்து இந்த RO வாட்டரோட வேஸ்டேஜ் வந்து அதில் கொடுக்குறோம் நம்ம. தென் வந்து அவங்க கார்டன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் வந்து இவங்களுடைய மேனுஃபேக்சரிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டேங்க்லேருந்து இவங்களுடைய யூனிட்டுக்கு தேவையான லைன் வரைக்கும் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த RO பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ மீட்டருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது, லிட்டர் பெர் ஹவர்லேயும் காமிக்கும், கேலன்ஸ் பெர் மினிட்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேஸ்டேஜ், எவ்வளோ லிட்டர்ஸ் வேஸ்டேஜ் போகுது, எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் நமக்கு கிடைக்குதுன்றதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் பிளான்ட் ரன் ஆகும்போது நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பேனல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல், எல்லா கண்ட்ரோலுமே நம்ம பேனல் வந்து பண்ணிடும். பிளான்ட் ஆஃப் ஆகுது, என்ன பர்பஸ்னால பிளான்ட் ஆஃப் ஆகுது, ரா வாட்டரில் வாட்டர் இல்லையா, இல்லை ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகிடுச்சா அப்படின்றத காமிச்சிரும். லோ ப்ரெஷர் தண்ணி வரலை அப்படின்னா லோ ப்ரெஷரும் காமிச்சிரும். ப்ரெஷர் வந்து ஹெவியாக நமக்கு ரன் ஆகுதுன்னா ஹை ப்ரெஷருமே நமக்கு காமிச்சிரும். ஸோ என்ன பர்பஸ் நடக்குதுன்றது இந்த பேனல்லே நமக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சிரும். எவ்வளோ ஹார்ஸ் பிளான்ட் ரன் ஆகிருக்கு, எவ்வளோ TDSல வந்து உங்களுக்கு வாட்டர் வருது, எவ்வளோ வோல்டேஜில் வந்து ரன் ஆகுது அப்படின்ற எல்லா ஒரு பர்பஸுமே வந்து இந்த பேனல் வந்து நமக்கு காமிச்சிரும். இப்போ இங்கே இந்த RO பிளான்ட்டில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வரும், அதாவது RO பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் எப்படி, இது வந்து நீங்கள் என்ன ப்ராப்ளம் வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் இல்லாமல், அதாவது ரா வாட்டர் இல்லாமல் நமக்கு பிளான்ட் ரன் ஆகக்கூடாது, மோட்டர் வந்து எம்டிஆர் ரன் ஆகக்கூடாது. ஸோ காயில் கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரீட்டட் வாட்டர் டேங்க்குக்கும் ரா வாட்டர் டேங்க்குக்கும் ரெண்டு ஃப்ளோட் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ரா வாட்டரில் வாட்டர் இல்லைன்னா பிளான்ட் வந்து நமக்கு ரன் ஆகாது, அதுவுமே நமக்கு இந்த பேனலில் காமிச்சிரும். ரா வாட்டர் டேங்க் எம்டின்னு ப்ரொடக்ஷன் ஃபுல் ஆகிட்டாலும் நமக்கு ரன் ஆகாது. ஸோ ப்ரொடக்ஷன் டேங்க் ஃபுல்லுன்னு நமக்கு காமிச்சிரும். எகைன் ஆட்டோமேட்டிக்காக ரா வாட்டர் ஃபில் ஆகும்போதோ ப்ரொடக்ஷன் வந்து கம்மி ஆகும்போதோ பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் உங்களுக்கு. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் RO பிளான் பேனல், இது அஸ்ட்ரா பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பேஸும் 3 phase கரண்ட் வர்ற மாதிரி இருக்கும். இது மேனுவலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேனல் வந்து இந்த மல்டிபுட் வால்வ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் மேனுவலாக மாற்றிட்டு நம்ம பேக் வாஷ் ரின்ஸும் பண்ணணும். ஸோ பேக் வாஷும் ரின்ஸும் சாண்ட் மீடியாவுக்கும் கார்பன் மீடியாவுக்கும் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்றத வந்து அந்தந்த சைட்டை டிபெண்ட் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். ஸோ வாட்டரில் எப்படி இருக்குது, என்ன பண்ணணுன்றதை டைமிங் வந்து நாங்கள் கைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி மைக்ரான் ஃபில்டர்ஸ் எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த சைட்டில் வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த தண்ணியை வந்து டிபெண்ட் பண்ணும்போது அதை டிபெண்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், எவ்வளோ டேஸில் அப்படின்றது. ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம மைக்ரான் ஃபில்டர்ஸும் ஆன்டிஸ்கலன் லிக்யூடும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தீரும்போது நம்ம அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் எலமெண்ட்ன்றனால பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ இதில் என்ன மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு வந்து மெயின் வந்து இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸும் ஆர்ஓ மெம்பரின் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ இதை சேஃப் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லா ப்ராசஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த மோட்டரை சேஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரா வாட்டர் டேங்க்கும் ட்ரீட்டட் வாட்டர் டேங்க்குக்கும் ரெண்டு ஃப்ளோட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தண்ணி ரா வாட்டரில் இல்லைன்னா, அதாவது பிஃபோர் வாட்டரில் வாட்டர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட் ரன் ஆகாது. ப்ரொடக்ஷனில் ஃபுல் ஆகிட்டாலும் பிளான்ட் ரன் ஆகாது. எகைன் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கம்மி ஆகிட்டாலோ ரா வாட்டர் ஃபுல் ஆகிட்டோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆஃப் ஆயிரும். ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் பண்ணும். செகண்ட் வந்து எல்பிஎஸ் சுவிட்ச் அண்ட் ஹெச்பிஎஸ் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ லோ ப்ரெஷர் சுவிட்ச் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இன்கேஸ் வந்து வாட்டர் உங்களுக்கு இருந்தும் ஃபீடிங் ஆகி இன்கேஸ் ஏதாவது சாண்ட் அண்ட் கார்பன் மீடியா லாக் ஆனாலும் வாட்டர் ஆஃப்டர் வரலைனாலும் உங்களுக்கு வந்து லோ ப்ரெஷரும் ஹை ப்ரெஷரும் காமிச்சிரும். ஸோ ஆர்ஓ பம்புலையுமே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்புலையுமே ஏதாவது வால்வ் லாக் ஆகிருக்கு, ப்ரெஷர் வந்து எக்ஸ்ட்ரா வருதுனாலுமே உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி பிளான்ட் ரன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலேஷன்ஸ் வந்து இந்த மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மெம்பரின் சேஃப்டிக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சொல்நைடு வால்வ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சொல்நைடு வால்வ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த சொல்நைடு வால்வ் நம்ம போடலாம், ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம வால்வை பிளான்ட் ஆன் பண்ணும்போது ஆன் பண்ணணும், பிளான்ட் ஆஃப் பண்ணும்போது நம்ம ஆஃப் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அந்த ரா வாட்டர் ட்ராவல் ஆகிட்டு மெம்பரின் வழியாக உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து ஸ்கேலிங் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சொல்நீர் வால்வ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து ஆன்டிஸ்கலன் லிக்யூடு வந்து நம்ம கொடுக்குறோம். ஆன்டிஸ்கலன் லிக்யூடு எதுக்கு அப்படின்னா, மெம்பரினில் ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த லேயரில் ஸ்கேலிங் வரக்கூடாது. ஸோ அதுக்காக ஆன்டிஸ்கலன் லிக்யூடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது போக ஒரு ஸ்பெசிஃபைடாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஹெவி டிடிஎஸ் இருக்கிறனால நீங்கள் நீங்கள் ஆன்டிஸ்கலண்டும் கொடுக்குறீங்க. ஸோ சொல்நீர் வால்வ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது போக நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வாட்டர்லேருந்து அந்த ஆர்ஓ வாட்டர்லேருந்தே ஒரு லைன் எடுத்து மெம்பரினில் ட்ராவல் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு ஆஃப் ஹெச்பி மோட்டர் ஃபீட் பண்ணி மெம்பரினில் ட்ராவல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட்னா, இன்னும் நமக்கு வந்து அந்த மெம்பரினில் வந்து ஸ்கேலிங்கே ஆகாது. அது வைக்கலைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ராவா எப்பயும் போல் பிளான்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ எகைன் மறுநாள் யூஸ் பண்ணும்போது ஒரு 12 hours, 8 hours வந்து உள்ளே வந்து உங்களுக்கு போர் வாட்டரே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கேலிங் அதுலேயும் டெவலப் ஆகும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஆர்ஓ வாட்டரே ட்ராவல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பிளான் ரன் பண்ணி முடிச்சுட்டு ஆர்ஓ வாட்டரே அதில் ட்ராவல் பண்ண வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, மெம்பரினில் ஸ்கேலிங் ஆகிறதும் இன்னும் அவாய்ட் ஆகும், மெம்பரினோட லைஃபும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அந்தந்த பிளான்ட்டுக்குரிய டிடிஎஸும் மற்ற எலமெண்ட்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதோடைய இபி லைன் வந்து எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு பிளான்ட் கெப்பாசிட்டிக்குமே வந்து அது வந்து டிஃபர் ஆகும். இன்கேஸ் வந்து சிங்கிள் பேஸ்லேயும் நம்ம பண்ணலாம், 3 phase வந்து நம்ம பிளான்ட்டை வந்து ரன் பண்ணலாம். ஸோ வோல்டேஜ் வந்து கஸ்டமர் தான் வந்து அதை ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக வந்து அந்த 3 phase கரண்ட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வோல்டேஜ் வந்து இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கணும், ஃபேஸ் டு நியூட்ரல் வந்து நமக்கு வந்து கரெக்டான வோல்டேஜ் வந்து நம்ம கிடைக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கஸ்டமர் தான் வந்து ரெடி பண்ணி நமக்கு 4-pole MCB வந்து நமக்கு வச்சு அந்த பவர் லைன் வந்து கொடுக்கணும். ஸோ அதுலேருந்து நம்ம லைன் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதோட கெப்பாசிட்டி வந்து 1000. சப்போஸ் வந்து கஸ்டமர் வந்து கெப்பாசிட்டி கூட கேட்குறாங்க அப்படின்னா அதோட செட்டப் வந்து மாறுமா பிரதர்? கண்டிப்பாக வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து 1000 LPH. ஸோ இதுக்குடைய பிளேஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்குமே வந்து அந்த பிளேஸ்மெண்ட் வந்து மாறும். அதே மாதிரி கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து பம்போட ஸ்டேஜஸ் கூடும், மெம்பரினோட ஸ்டேஜஸ் வந்து கூடும். இங்கே வந்து ஒரு மெம்பரின் 80-40 யூஸ் பண்ணுறோன்னா கெப்பாசிட்டி கூடும்போது அதுக்கேற்ற மாதிரி மெம்பரினோட எலமெண்ட்டுமே வந்து நமக்கு கூடும், வெசலோட சைஸும் மாறும், A2Z எல்லாமே மாறும். பட் கான்செப்ட் ஒன்று தான், அதோட சைஸஸ் கெப்பாசிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி கம்மியான இதை விட கம்மியாக இருக்க பிளான்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட வெசலோட சைஸஸ் குறையும், மெம்பரினோட சைஸஸ் குறையும், பம்போட ஸ்டேஜ் குறையும், எல்லாமே குறையும். பட் கான்செப்ட் வந்து சேம் தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கமர்ஷியலாக இந்த ஆர்ஓ பிளான்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது அதோட கெப்பாசிட்டிஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றப்ப, நீங்கள் அடிஷ்னலாக என்ன மாதிரியான ஆக்சசரிஸ்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ 500 LPH 1000 LPH ஆர்ஓ ஒரு இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா, ஆவரேஜ் டிடிஎஸ் இருக்கிற இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா ரா வாட்டர்லேருந்து எடுத்து டேரெக்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் வாட்டரில் நம்ம கொடுத்துட்றோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து ஹை லெவலில் இருக்குது. ஸோ வந்து ஒரு 3000 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கேலிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற மெம்பரின்ஸ் இல்லாமல் மெம்பரின் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் மெம்பரின் யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரானடிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பம்போட ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் 1000 LPH யூஸ் பண்ணுற பம்போட ஸ்டேஜை காட்டிலும் நம்ம அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம். ஸோ குவாலிட்டி வைஸ் எல்லாமே நிறையா பண்ணுறோம். அது போக ப்ரொடக்ஷன் வாட்டர்லேருந்து நம்ம வந்து இந்த ஸ்கேலிங்க்கு ஆன்டிஸ்கேலண்ட் என்ன தான் ஆன்டிஸ்கேலண்ட் நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எகைன் மறுநாள் யூஸ் பண்ணும்போது அந்த மெம்பரின்ஸில் வந்து ஸ்கேலிங் வந்து ஃபார்ம் ஆக
சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ப்ரொடக்ஷன் வாட்டர்லேருந்து ஒரு ஆர்ஓ வாட்டர் லைனை வந்து நம்ம மெம்பரனில் ட்ராவல் ஆகிற மாதிரி அடிஷ்னலாக ஒரு ஃபெசிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுனா, மெம்பரினோட ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகிற, அதாவது அந்த மெம்பரின் லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆர்ஓ வாட்டர்லேருந்து ஒரு லைன் எடுத்து நம்ம மெம்பரினில் உள்ள இன்புட்டில் கொடுக்குற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எகைன் ஒன்ஸ் பெர் டே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்ஓ பிளான்ட்லேருந்து வர ஆர்ஓ வாட்டர்லேருந்து வர லைனை வந்து நம்ம மெம்பரினில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு மெம்பரியோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரதர், நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் தெளிவாக சொன்னாலும் திரும்ப இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ கஸ்டமர் வந்து இந்த பிளான்ட்டோட காஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, கஸ்டமரோட சைட்டில் இருக்கிற ரா வாட்டர் டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய சைட்டில் இருக்கிற வாட்டர் டிடிஎஸ்ஸு, அவங்களோட சைட்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேட்டர்ஸ், அதாவது அந்த ரா வாட்டர் டேங்க் எங்கேருந்து லைன் வருது, நம்ம எங்கேருந்து அந்த ஒர்க் எடுக்கணும். சில பேர் வந்து நாங்கள் நீங்கள் சொன்னீங்களே அந்த ரா வாட்டர் டேங்க்கு ப்ரொடக்ஷனு இது எல்லாமே நம்மளே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப வேரி ஆகும் ஸோ பிளான்ட்டோட காஸ்ட் வந்து. ஸோ அதனால் வந்து சைட்டை டிபெண்ட் பண்ணி, சைட்டை விசிட் பண்ணிட்டு தான் நம்ம காஸ்ட்டே வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அக்யூரேட் கொட்டேஷனே நம்ம கொடுத்துருவோம். ஸோ உங்கள் சைட்டில் இந்த நீட் இருக்குது அப்படின்னா, இந்த பிளேஸ்மெண்ட்டு, அவங்க கொடுக்குற ஈபி லைனு, கஸ்டமர் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோன்றத அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கோட்டே வந்து கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஃபோருக்கு ஒரு டேங்க் வச்சுருக்கீங்க, ப்ரொடக்ஷனுக்கு டேங்க்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ இதுவுமே வந்து உங்கள் மிஷினரி அந்த இதுக்குள்ளே வந்துருமா பிரதர்? ஸோ ரா வாட்டர் டேங்க்கும் ப்ரொடக்ஷன் வாட்டர் டேங்க்கும் வந்து கஸ்டமர் ஸ்கோப் தான் வரும். ஆக்சுவலாக ரா வாட்டர் டேங்க்கில் இருந்து ப்ராசஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் டேங்க்கில் சேர்க்குற வரைக்கும் தான் நம்மளுடைய ஒர்க்கு இருக்கும். அந்த மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னாங்கன்னா, இன்கேஸ் அந்த ஒர்க்குமே நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு அடிஷ்னல் சார்ஜ் வந்து அதுக்கு வரும். அதாவது அந்த பிளான்ட்டில் உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி டேங்க் வேணுமோ அதை நம்ம வச்சு அந்த ஒர்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பட் நம்ம ஜென்ரலாக பிளான்ட்டை கோட் பண்ணுறது வந்து, ஸோ பிளான் சொல்லும் போதே நம்ம சொல்லிடுவோம், இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இன்புட் லைன் வரணும், ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டெலிவரி டேங்க் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அங்கே வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து டெலிவரி லைன் வந்து கொடுத்துருவோம், அந்த மாதிரி சொல்லிடுவோம். ஸோ ஒவ்வொரு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஒர்க்கை வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம். ஜென்ரலாக இந்த ரா வாட்டர் டேங்க்கு, ப்ரொடக்ஷன் டேங்க்கு, இதெல்லாமே வந்து கஸ்டமர் ஸ்கோப் தான். கஸ்டமர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து வர்ற ஒர்க்கு தான் நம்ம எடுத்து பண்ணுவோம். ஏன்னா டைரக்ட் போர்லேருந்து நம்ம அப்படியே ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ டைரக்ட் போர்லேருந்து ஒரு டேங்க்கில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த டேங்க்லேருந்து தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ கஸ்டமர் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக லிசன் பண்ணதுக்கப்புறம், ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட்டு போட்ட ஒரு 15 டேஸில் வந்து, 10 to 15 டேஸில் வந்து நம்ம வந்து ஒரு செக்கிங் வந்து வருவோம். அதுக்கப்புறம் இயர்லி வந்து 3 டைம்ஸ் வருவோம். 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பிளான்ட்டை விசிட் பண்ணுறதுக்கு எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து வருவோம். ஸோ டோட்டல் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து வாரண்டி கேரண்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுக்குன்னே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் வாரண்டி வரும், எதுக்கெல்லாம் வராது அப்படின்றதுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ வாட்டர் இல்லாமல் பிளான்ட் ரன் ஆனால் நமக்கு வாரண்டி வராது, காயில் போனால், எலக்ட்ரான் டிவைஸில் பஸ்ட் ஆனால், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஜென்ரலாக அந்த மாதிரி வரக்கூடாதுன்றக்காக தான் நம்ம ஃப்ளோட் கனெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ 1 இயர் வாரண்டி கேரண்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கஸ்டமருக்கு இந்த நீட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. ஸோ அப்புறம் மஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஒரு விசிட் வந்து சைட்டை பார்த்தோன்னா தான் ஒரு பிளான் வந்து நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம். உங்கள் சைட்டுக்குரிய பிளான் வந்து நம்ம விசிட் பண்ணும்போதே நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதனால் வந்து கஸ்டமருக்கு நீட் இருக்குது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. என்னுடைய பேர் மனோஜ்குமார், என்னுடைய கன்சர்ன் நேம் வந்து லியா அக்வா, மதுரை பராசக்தி நகர் ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஆர்ஓ பிளான் மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாகவும் இண்டஸ்ட்ரியலாகவும் ஆர்ஓ பிளான் பண்ணுறோம். ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் வேணுமோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆர்ஓ பிளான்ஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக ஹோம் யூசேஜ் யூனிட்ஸ், டொமஸ்டிக் யூனிட்ஸாக இருக்கட்டும், டீமினேஷன் பிளான், டிஎம் பிளான்ஸாக இருக்கட்டும், வாட்டர் சாஃப்னராக இருக்கட்டும், ஸோ வாட்டர் எலமெண்ட்டில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.